இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங் அண்ட் ஹிந்தி டீச்சிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில பார்க்கலாங்க, மீனிங்கோட பார்க்கலாம், பிளஸ் ஒரு 5 சென்டென்ஸ் டைம் கேட்ட மாதிரி பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்காக 2 வரிகள் பார்ப்போம். மனிதர்களும் ஒரு திறந்த புத்தகமே, காலம் அனுமதிக்கும் வரை அவர்களை வாசி. இந்த 2 வரிகளை வந்து நம்ம வாழ்க்கைக்கான வரிகளாக அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம எவ்வளோதான் அது கல்வி கற்றாலும் அது கையளவு கற்றுக்கணும் மாதிரி தான் நம்ம நினச்சாதான் அடுத்தடுத்ததெல்லாம் நம்ம கற்றுக்கலாம், நமக்கு தெரியாததை நம்ம கற்றுக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர்ஸ்க்கு தெரியறது வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியாது, டாக்டர்ஸ்க்கு தெரியாதது டீச்சர்ஸ்க்கு தெரியாது. இப்போ இவங்க 2 பேருக்கும் தெரியாதது வந்து இன்ஜினியருக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் இப்போ கரெக்டாக சொல்லியிருப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தெரியுமோ அது இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம். இது டைம் கிடைக்கும் போது நான் ஏன் இந்த சென்டென்ஸ் சொல்கிறேன்னா, இப்போ ஹிந்தின்றது வந்து நான் இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து ஹிந்தி தெரியும், நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதை வந்து சில பேர் வந்து ஏன் ஹிந்தி கற்றுக்கணும், நம்ம அதை வேஸ்ட்டு அப்படின்லாம் நினைப்போம். இதுவும் நம்மளுடைய ஒரு காலத்தில் நமக்கு, இன்றைக்கி நமக்கு 20 வயசாக இருக்கலாம், உங்களில் யாருக்காவது 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 வயசு 60 வயசு இருக்கும் கூட ஹிந்தி எழுதுகிறாங்க எக்ஸாம்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருமே நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த பீரியடில் கடவுள் நம்மளுக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினச்சி நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்குறோம். அதே மாதிரி சில பேர் கோலங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, கோலம் கற்றுக்கலாம், இல்லை சமையல் கற்றுக் கொடுக்குறோம், சமையல் கற்றுக்கலாம். ஸோ எனி ஒன் நம்ம லைஃப்பில் வந்து இதெல்லாம் அந்தந்த ஏஜில் நம்மளுக்கு வந்து இது பயன்படுற கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கடவுள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு தோணும், ஒரு 30 வயசில் நம்ம இன்றைக்கி இருக்கோன்னா 30 வயசில் வந்து நான் ஏன் பாம்பேக்கு போகிறேன், நான் ஏன் டெல்லிக்கு போகிறேன், எனக்கு எதுக்கு ஹிந்தின்னு தோணும். பட் ஆனால் நம்மளுடைய ஒரு 50 இயர்ஸ்லேயோ 40 இயர்ஸ்லேயோ நமக்கு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போக வேண்டியது வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுங்க. ஸோ நம்ம எல்லா லாங்குவேஜஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காந்திஜி சொல்லியிருக்காரு, ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு 8 லாங்குவேஜாவது அட்லீஸ்ட் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம கற்றுக்கலாங்க. இது ஒரு சின்ன ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹிந்தி பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸாகவே நான் இதில் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. இப்போ நான் எழுதுறதை நான் உங்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இது என்ன லெட்டர்னு உங்களுக்கு தெரியுங்களா, 3-ஆ நம்ம திருப்பி போட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் எடுத்து பண்ணால் நீங்கள் செக் பண்ணி படிங்க. க, 3-ஐ திருப்பி போட்டு நம்ம எழுதணுன்னா க இல்லைங்களா. இது ட, எஸ் மாதிரி வருது, கீழே சுழி வந்தால் டி ஆகிடும். வெறும் இந்த மாதிரி நின்றுதுன்னா அது வெறும் ட, சுழிச்சோன்னா டி. ஸோ க டி என்ன படிக்கணும், படிக்கும் போது க டி கடி சரிங்களா. இப்போ இது டீன்றத டியாக தான் நீங்கள் படிக்கணும். க டி கடி, கடினா என்ன மீனிங் தெரியுங்களா, கிளாக், கடிகாரம், கிளாக் கடி பார்த்தீங்களா, கடி கடி கடிகாரம் தமிழுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. கிளாக் கடி கடிகாரம், கடி எப்படி எழுதுகிறோம், க, 3-ஐ திருப்பி போட்டு டா எஸ்ஸு போட்டு சுழிக்கிறோம். இது ரைட்டில் சுழிச்சா நாங்கள் லாங் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, டி, கடினா கடிகாரம். அடுத்தது பாருங்கள், இது ஆ இல்லைங்களா, இது ஆ, இது ப. இந்த பாவை நம்ம என்ன பண்ணணுங்க, வெறும் இந்த பா மட்டும் வந்தால் இப்புன்னு படிக்கணும் இல்லைங்களா. ஆ இப் ஆப், ஆப்புன்னா என்ன மீனிங்க, யூ, யூ மீன்ஸ் என்ன சொல்ல, நீங்கள், நீங்கள் ஓகேங்களா, நீங்கள். அடுத்தது க, லா, மா சரிங்களா. இப்போ மாவை என்னென்னு படிக்கணும், நம்ம லாஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட்டாக வர லெட்டர் என்னன்னு படிக்கணும், இந்த மாவை இம்முன்னு படிக்கணும். அதே இந்த டி எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி படிக்கக்கூடாது, டீனா டி தான் படிக்கணும். இது வெறும் மா, இது வெறும் பா. ஸோ பாவை இப்புன்னு படிக்கிறோம், மாவை இம்முன்னு படிக்கிறோம். கா லா மா, மாவை இம்முன்னு படிங்க. அப்போ கா ல இம், கலம் ஓகேங்களா. க லா இம், கலம்னா பென், பேனா ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஷா வரிசையில் வர ஷ, ஷ ஹ, இதுவும் ஷா ஷா வரிசையில் தான் வருது. ஹ ஷ ஹ ரா, ரா என்னன்னு படிக்கணுங்க, இர்ன்னு படிக்கணும். அப்போ ஷ ஹ இர், ஷஹர், ஷா ஹ இர், ஷஹர், சிட்டி, நகரம். ஸோ உங்களுக்கு ஹிந்தி லெட்டர்ஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் அப்படியே எழுத்த கூட்டி படிக்க வேண்டியது தான், உங்களுக்கு அந்த சவுண்டு ப்ரனவுன்சியேஷன் தேவையே இல்லை. இங்கிலீஷ் மாதிரி சவுண்டு ப்ரனவுன்சியேஷன் கிடையவே கிடையாது, வெறும் ஷா ஹ இர் ஷஹர், நகரம், சிட்டி. அடுத்தது பாருங்கள், மா, மா மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன் நான். ஸோ என்ன வரும், ஒரே லைனுக்கு ஏ சவுண்டு, மா ப்ளஸ் ஏ, மே. அடுத்தது ஜா,
மே இஜ் ஜாவ் என்னன்னு படிக்கணுங்க இஜ்ன்னு படிக்கிறோம் மே இஜ் மேஜ் மேஜ்னா டேபிள் மேஜை டேபிள் மீன்ஸ் மேஜை ஓகேங்களா அடுத்தது போலாங்களா கா போட்டு லெஃப்டில் சுழிச்சா என்ன சொல்கிறோம் கி கி இது என்ன லெட்டர் ஞாபகம் இருக்குங்களா த த வரிசையில் வர ஃபஸ்ட்டு தான் தா போட்டு ஒரு கோடு போடுங்க இந்த மாதிரி கூட அடையாளம் சொல்லிக்கோங்க இது ஃபஸ்ட்டு தான் செகண்டு தானே எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க நீங்கள் எழுதி வச்சதில் பார்த்துக்கோங்க கி தா இப் பாவை வந்து இப்புன்னு படிக்கணும் கி தா துணைக்கால் போட்டிருக்கானுங்களா அப்போ தா இப் கித்தாப்னா புக் கித்தாப் கித்தாப் புக் புத்தகம் எழுதிக்கோங்க தமிழ்லையும் வேணா புத்தகம் அடுத்தது பாருங்க இது தா இந்த தா வரிசையில் வர த போட்டு லெஃப்டில் சுழிச்சோன்னா தி அப்புறம் ந போட்டிருக்கேன் டேப் டேப் மாதிரி ஒரு நா வருது இல்லைங்களா அப்போ நாவை என்னென்னு படிக்கணும் இன் தி இன் கடைசியில் வர நாவை எப்படி படிக்கணுங்க இன் தி இன் தின்னுனா டே தின்னுனா தின்னா டே பகல் சொல்கிறோம் இல்லைங்களா டே ஒரு நாள் அப்படின்றது கூட நீங்கள் தின் சொல்லலாம் அதே மாதிரி இங்கே ஒரு வேர்டு எழுதியிருக்கேன் பாருங்க ரா இது ரா போட்டு துணைக்கால் ஒரு கோடு போட்டிருக்கேன் ரா இது த ராத் ராத்னா நைட் இரவு ராத் மீன்ஸ் நைட் இரவு தமிழ்லையும் எழுதிக்கலாம் இரவு அடுத்தது பாயி பா இந்த பா ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்தியில் அடுத்தது பா இந்த பா ஒன்று இருக்குங்களா பா போட்டு பக்கத்தில் கோடு இருக்குது என்னன்னு படிக்கணும் பா இது ஆய்க்கில் வர ஈ பாயினா பிரதர் சகோதரன் பாயி மீன்ஸ் என்னங்க சகோதரன் பிரதர் அடுத்தது பாருங்க பே பாய்க்கு வர 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 பே வர இந்த பே வர இல்லைங்களா அந்த பா வரிசையில் வர்றது பே ஹா நா இன் பஹன் பஹன் மீன்ஸ் சிஸ்டர் சகோதரி அக்கான்னா சொல்கிறோம் இல்லைங்களா இங்கிலீஷில் எல்லாத்துக்குமே சமம் சிஸ்டர்னா அக்கானும் தங்கை எல்லாத்துக்குமே செட் ஆகிடும் பஹன் அக்கா படி இது வந்து நம்ம தமிழ் இந்தியில் சொல்லும் போது படி பஹன் சோட்டி பஹன் சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம சிஸ்டர் மட்டும் கற்றுப்போம் பஹன்னா சிஸ்டர் சகோதரி ஓகேங்களா இப்போ இத்தனை வேர்ட்ஸ் நம்ம கற்றுட்ருக்கோம் சரிங்களா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா படித்து லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம இந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்லேயே கூட டெஸ்ட்டு கூட நீங்கள் எழுதி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜய்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்